மற்றவங்கள மோட்டிவேட் பண்றவங்களா நீங்க காணப்படணும். நீங்க எப்பயுமே என்ன யோசிக்கிறீங்க, என்ன உற்சாகப்படுத்துறதுக்கு, என்ன என்கரேஜ் பண்றதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க. இல்லை மகளே, இல்லை மகனே, உன்னை என்கரேஜ் பண்ணணும்னு சொல்லி நீ எதிர்பார்க்கிறாத. நீ மற்றவங்களை என்கரேஜ் பண்றதுக்கு தான் ஆண்டவர் உன்னை வச்சிருக்கிறாரு. ஆண்டவர் அறிந்து கொண்ட நீ மற்றவங்க அவங்க சோர்ந்து போகும் பொழுது, அவங்க விழுந்து போகும் பொழுது, அவங்கள தூக்கி எடுக்கும்படி, அவங்கள உற்சாகப்படுத்தும்படி, அவங்கள சப்போர்ட் பண்ணும்படி தான் ஆண்டவர் உன்னை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். நீ கல்லூரியில் படிக்கிற ஒரு மாணவனாக இருக்கலாம், ஸ்கூலில் படிக்கிற ஒரு மாணவியாக இருக்கலாம், வேலை பார்க்குற ஒரு பெண்மணியாக இருக்கலாம், ஆனால் எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் உன்னை சுற்றிலும் ஒரு குரூப் ஆஃப் மக்கள் உன்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி ஃபாலோ பண்ணுற ஒன்றை பார்க்குற ஒவ்வொருத்தருக்கும் நீ எப்படி அவங்கள உற்சாகப்படுத்த போகிற, எப்படி அவங்கள சரியானபடி அவங்கள மோட்டிவேட் பண்ண போகிற அப்படிங்கிறத நீ யோசிச்சுப்பார். ஆண்டவருடைய பிள்ளைங்களாகிய நம்ம ஒவ்வொருத்தரும் மற்றவங்கள மோட்டிவேட் பண்ணுறவங்களா தான் இருக்கணும். என்ன மோட்டிவேட் பண்ணுறதுக்கு எனக்கு யார் இல்லை அப்படின்னு சொல்லி நீ நினைக்கவே நினைக்காத. உன்னை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு ஆண்டவர் ஒருவர் மட்டும்தான். அவர் சமூகத்தில் நீ அமர்ந்திருந்தா, அவர் பேசுகிற வார்த்தைகளை நீ தியானிச்சா போதும், நிச்சயமாக அவர் உன்னை மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருப்பார். நீ செய்ய வேண்டியதை அவர் உனக்கு உணர்த்தி கொண்டே இருப்பார். நீ என்ன செய்யணும்னு சொல்லி கரெக்டான பாத்தில் உன்னை கைட் பண்ணிக்கிட்டே இருப்பார். அப்படிப்பட்ட ஆண்டவர்கிட்ட இருந்து நீ கற்றுக்கொண்டு நீ மற்றவங்களை மோட்டிவேட் பண்ணுறவங்களா மாறணும்னு சொல்லி ஆண்டவர் இந்த நாளில் உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார். மோட்டிவேட் அதர்ஸ், மற்றவங்கள நீ மோட்டிவேட் பண்ணு, உன் ஃப்ரெண்ட்ஸை மோட்டிவேட் பண்ணு, மற்றவங்க தவறான பாதையில் செல்ற வாலிபர்களை நீ மோட்டிவேட் பண்ணுற ஒரு மீடியேட்டராக இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. நீ அப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறதுக்கு உன் வாழ்க்கையை நீ அர்ப்பணிக்க மாட்டாயா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறார். வேதத்தில் கூட நாகமான் அப்படிங்கிற ஒரு பெரிய படைத்தலைவனுக்கு ஒரு குஷ்டரோகம் அப்படிங்கிற ஒரு வியாதி வந்துருச்சு. அந்த வியாதி வந்த பொழுது முதலாவது அந்த வீட்டில் வேலை பார்த்த அந்த வேலைக்கார சிறுமி சொல்றாங்க, நீங்க அங்க இருக்கிற ஒரு தீர்க்கதரிசியினிடத்துல போவாரானால் உங்க வியாதி சரியாயிரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது ஒரு மோட்டிவேஷன், அந்த நாகமான்கிற பெரிய படைத்தலைவனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மோட்டிவேட் ஆக்குற ஒரு வார்த்தை. அடுத்து நம்ம பார்க்கும் பொழுது அந்த நாகமானை பார்த்து தீர்க்கதரிசி எலிசா தீர்க்கதரிசி சொல்றாங்க, இந்த இடத்துல போய் நீ மூழ்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த இடத்துல இருக்கிற தண்ணியில நீ ஸ்நானம் பண்ணு, குளி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா அது அவங்களுக்கு பிடிக்கவே இல்லை. நான் இவ்வளோ பெரிய ஆர்மியில இருக்கிற ஒரு படைத்தலைவன், அந்த தேசத்துக்கே ஒரு பெரிய அதிகாரி, சீரியா தேசத்திற்கேன், என்ன போய் இந்த தீர்க்கதரிசி தடவி கொடுத்து ஜெபிச்சு என்னை சுகப்படுத்துவாருன்னு நினச்சி இவரை பார்க்க வந்தேன், ஆனால் இவர் ஏன் தேசத்தில் இருக்கிற சிறப்பான நதிகளை காட்டிலோ இங்கே இருக்கிற இந்த நதியில் போய் என்னை குளிக்க சொல்கிறாரே, நான் செய்ய மாட்டேன், இந்த காரியத்தை நான் செய்ய மாட்டேன், நான் திரும்பி போகிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமாக அவங்களோட இருதயத்தை கடினப்படுத்திட்டு கிளம்பி போக போனாங்க. அப்போ அந்த ஊழியக்காரர், அவரை கூட்டிகிட்டு வந்த ஒரு ஊழியக்காரர் சொல்கிறாரு, உங்ககிட்ட சொல்கிற காரியம் ஒன்றும் ஒரு பெரிய காரியம் இல்லைல்ல, நீங்கள் இந்த சின்ன காரியத்தை நீங்கள் செஞ்சா என்ன அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்கிறாரு. அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தை அவரை மோட்டிவேட் பண்ணி அவர் அந்த நதியில் ஸ்நானம் பண்ண வச்சிச்சு. அவர் ஸ்நானம் பண்ணி எழும்பும் பொழுது அவருடைய தோல் குழந்தையின் மாம்சத்தை போல மாறி சுகம் பெற்றார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஒருவேளை அந்த வேலைக்கார பெண்ணாகிய அந்த சிறுமி, அவர் அந்த வீட்டுக்கு வேலைக்காக தான் வந்திருந்தா, என்னுடைய எஜமானன் என்னை எவ்வளோ கொடுமைப்படுத்துறாரு, இவருக்கு போய் ஒரு நன்மையான காரியத்தை நான் சொல்லணுமா, இவரை போய் நான் என்கரேஜ் பண்ணி அங்கே போங்கன்னு சொல்லி நான் சொல்லணுமா, இவரை நான் மோட்டிவேட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி அந்த சிறுமி இருக்கவே இருக்கலை. இவ்வளோ பெரிய படைத்தலைவர், நான் சொல்கிற இந்த வார்த்தை அவர் கேட்பாரா, அவர் கேட்க மாட்டாரு அப்படின்னு சொல்லி அவன் மனசில் நினைக்கவே இல்லை. அவளுக்கு கொடுத்த அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவர் பயன்படுத்தி அந்த ஒரு சென்டென்ஸ் தான் மோட்டிவேட் பண்ணும்படி அவள் பேசினான். ஆனால் அந்த காரியம் அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்குனுச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதோடு மட்டுமல்ல, அவரை கூட்டிகிட்டு வந்த அந்த ஊழியக்காரர் சொல்கிற அந்த ஒரு வார்த்தை அவரை அந்த நதியில் ஸ்நானம் பண்ண வச்சிச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அது அநேகரை கட்டி எழுப்ப முடியும், தட்டி எழுப்ப முடியும், அவர்களை உற்சாகப்படுத்த முடியும், அவர்கள் தேவனுக்கென்று செயல்பட வைக்க முடியும். ஐயோ, நான் இந்த பாவத்தில் விழுந்துட்டேனே, எனக்கு இதிலிருந்து மீள்வதற்கு வழியே இல்லை, நான் தற்கொலை தான் செய்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி உங்களை சுற்றிலும் எத்தனை வாலிபர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இல்லை மகனே, இல்லை நண்பா, உன்னால் முடியும், நீ எழும்பலாம், உனக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது, உன்னுடைய எதிர்காலம் பிரைட்டான ஃப்யூச்சராக இருக்குது, நீ இயேசுவை நம்பிப்பார், இயேசுனிடத்தில் உன்னுடைய காரியத்தை நீ பகிர்ந்து கொள்ளு அப்படின்னு சொல்லி நீ பேசுகிற ஒரு வார்த்தை அவங்கள மோட்டிவேட் பண்ணுவது நிச்சயமாக முடியும்.
நீ ஆண்டவருடைய துணையோடு அந்த ஊழியத்தை நீ நிறைவேற்றும் பொழுது அநேகரை ஆண்டவருக்குள்ள வழி நடத்துகிற மோட்டிவேட் பண்ணுகிற ஒரு நபராக நீ மாறுவாங்கிறதுல சந்தேகமே இல்லை. அருமையான வாலிபனே, அருமையான வாலிப தங்கச்சியே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறதோடு மட்டுமல்ல, இது உன்னுடைய வாழ்க்கையில நீ கடைபிடிக்கணும்னு சொல்லி ஆண்டவர் உன்னிடத்துல எதிர்பார்க்கிறாரு. நீ இதற்கு கீழ்ப்படிவாயா? இது உன்னுடைய வாழ்க்கையில கடைபிடிக்கும்படி உன்னுடைய வாழ்க்கையை நீ அர்ப்பணிப்பாயா?